ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் நேற்று சொல்லியிருப்பேன் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து அதாவது எப்படி சேப் மூணு காயினு வந்து வாங்கலாம் பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் வீடியோ போடலான்னு ஓகே அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும் சரியா நண்பர் கொஞ்சம் வருத்தப்படாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து எப்படி காயின் பை பண்ணலாம் அப்படின்றத விளக்கமாக வாய் வார்த்தை சொல்கிறேன் என்னால் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது அந்தளவுக்கு இல்லை வாய் வார்த்தையை சொல்கிறேன் நிதானமாக கேட்டு அதன்படி பயம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கமண்டில் கேட்டாலும் கண்டிப்பாக நான் ரீப்ளியை தரேன் சரிங்களா அது மட்டும் இல்லை ஒரு நண்பர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு கமெண்டில் அந்த டவுட்டையும் நான் இதில் க்ளியர் பண்ணிடுறேன் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வீடியோவில் முதல்ல ரெண்டு கருத்து பார்த்துடலாம் முதல்ல ரெண்டு மெத்தடில் காயின் வாங்க முடியும் இப்போ அதாவது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு லிஸ்ட் பண்ணாங்க பிட்மார்ட்ன்ற எக்ஸ்சேஞ்சில் வந்து சேவ் மூணு காயினை லிஸ்ட் பண்ணாங்க நண்பர்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள் இந்த காயின் வந்து ரொம்ப உயரத்துக்கு போகும் அதனால இப்போ வரைக்கும் வாங்காதவங்க பை பண்ணி வச்சுக்கோங்க முன்னர்ந்ததை விட இன்னும் ரேட்டு குறைஞ்சி தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பை பண்ணுறவங்க பை பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது ஏன்னா இதை வந்து எக்ஸ்சேஞ்சில் விட்டப்போ சடனாக ஒரு பம்ப் ஆச்சு பம்ப் ஆகிவிட்டு இப்போ வந்து குறைஞ்சி தான் இருக்குது வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த வீடியோ போகிறது இன்றைக்கி தேதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே சமயத்தில் வாங்குறவங்க அந்த தேதி போட்டு அந்த காயினுடைய மதிப்பும் போட்டு வச்சுக்கோங்க இந்த வருஷத்துக்குள்ளே அந்த காயின் வந்து எந்த ரேஞ்சுக்கு போகுதுன்றது மட்டும் பாருங்கள் அப்போ தெரியும் சரி ஓகே முதல்ல எப்படி பை பண்ணலான்னா நம்மக்கிட்ட வந்து ரெண்டு மெத்தடில் வந்து பை பண்ணலாம் ஒன்று எக்ஸ்சேஞ்சில் என்னொன்று வந்து பேன் கேக் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பேன் கேக் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அது வந்து ஸ்காப்பின்னு சொல்லுவாங்க ஸ்வாப்பிங்னு சொல்லுவாங்க அதில் வந்து வாங்கலாம் ஸ்வாப்பிங் இப்போ வந்து முதல்ல அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க எப்படி ஷாப்பிங்கில் காயின் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி தான் வாங்க முடியும் இப்போ ரெண்டு நாள் முடியும் தான் எக்ஸ்சேஞ்சில் அரேஞ்ச் பண்ணாங்க எக்ஸ்சேஞ்சில் வாங்கிறதுக்கும் ஷாப்பிங்கில் வாங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன் முதல்ல ஷாப்பிங்கில் வாங்கணும்னா பேன் கார்ட் ஷாப் ஷாப் ஆப்பில் வாங்கணுன்னா அந்த இதில் போய்ட்டு அதாவது வாங்கணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு பினான்ஸ் வாங்கணும் பினான்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் பினான்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரஸ்ட்டு விளையாட்டில் அதை வந்து ஸ்மார்ட் அதாவது ஸ்மார்ட் சைன் சொல்லி அதாவது பினான்ஸை அதுக்கு உரிய ஷாப்பிங்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி தனியாக பினான்ஸுக்கு மாற்றுற மாதிரி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கொடுத்து மாத் கன்வெர்ட் பண்ணி அது பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னால் சில பேருக்கு புரியும் ஏன்னா வீடியோவில் இதை வந்து விளக்கமாக சொல்ல முடியாது கேட்டால் வந்து தெளிவாக ஒருத்தவங்களுக்கு ஏன்னா என்னால் ஸ்க்ரீன்ஷாட்டை தெளிவாக போட்டால் அது வந்து புரியாது அதனால் வந்து அந்த மெத்தடில் வாங்கிறது கொஞ்சம் சுத்து ஆனால் அதில் ரொம்ப நல்லது இருக்குது என்னென்னா அது சில பேருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஷாப்பிங்கில் எப்படி காயின் வாங்குறதுன்னு சொல்லி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ வந்து வாங்குனீங்கன்னா அதில் ஒரு ரொம்ப நல்லது நல்லது இருக்குது மைனஸ் இருக்குது என்னன்னு என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கீழே அதே ப்ரொசீஜரில் வந்து யார் காயின் வாங்குகிறாங்களோ அவங்க வாங்கிற சர்வீஸில் இருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அதுலேயே நீங்கள் காயின் வச்சுருந்தீங்கன்னா ஆனால் நீங்கள் வாங்கும் போது பினான்ஸில் சர்வீஸுக்கும் போ காசு அதிகமாக போவோம் எப்படி பார்த்தாலும் ஒரு எவ்வளோ எடுத்துட்டு போனாலும் ஒரு பத்தாயிரூவா எடுத்து போனாலும் ஒரு ரூபாய்க்கு பக்கத்தில் வந்து சர்வீஸ் போய்டும் அங்கே போயிட்டு காயின் வாங்கும்போது இது ஒன்று இப்போ வந்து பினான்ஸ் வந்து ஏறிட்டுருக்குது காயின் அப்போ வந்து வாங்கும் இதே ப்ராசஸ் தான் இப்போ வந்து நம்ம அட்ரஸ் வந்து எதை கொண்டு வைக்கிறோன்னா முதல்ல வந்து நம்மளுடைய சிவமணி காயினு அட்ரெஸும் வைப்போம் விற்கும் போது அந்த இடத்துல பிரான்ஸ் அட்ரஸாக வைக்கணும் அப்போ வந்து அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அதுதான் சொல்கிறது அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் வேணும்ன்றவங்க தனியாக கமனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவோம் ஏன்னா அது பெரிய வீடியோ போவோம் அப்போ வந்து அடுத்தது அந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் ஷாப்பிங் பண்ணி அதிலே நம்ம அந்த காயின்னு வாங்கும்போது நமக்கு வந்து அந்த காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது விலையே குறைஞ்சாலும் நமக்கு காயின் வந்து கூடிட்டு வரும் நம்ம காசு எப்போடாமல் நம்ம காசு நம்ம காயின் மொத்த காயினுக்குரிய ஒரு சின்ன காயின் ஒரு தொகை வந்து ஏறிக்கிட்டே போவோம் நீங்கள் அதில் எவ்வளோ நல்லா வச்சிருக்கீங்க அப்படின்றது பொறுத்து தான் அதே போல் அது எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்கன்றது அது தெரியாது ஆனால் இது வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து காயின் ஏறி போச்சு திடீர்னு விற்கினு நினச்சிங்கன்னா அதில் விற்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் சடனாக விற்க முடியாது இப்போ நீங்கள் என்ன ப்ராசஸில் இது பண்ணுறீங்களோ அதே போல் தான் விற்கிறதுக்கும் அதே ப்ராசஸ் தான் அப்போ வந்து ஆகும் லேட் ஆகும் அது இல்லாமல் சர்வீஸ் அதிகமாக போவோம் ரெண்டு காரணம் அது இதில் ப்ளஸ்ஸும் மைனஸுன்னா காயினு நமக்கு அதிகமாக வந்து ப்ளஸ்ஸு சர்வீஸு அப்படின்னு சொல்லி நமக்கு சீக்கிரமாக உடனே விற்க முடியாதுன்றது மைனஸ் அவ்வளோதான் அடுத்தது எக்ஸ்சேஞ்சு எக்ஸ்சேஞ்சில் எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நேரடியாக வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது இப்போ உங்கள்கிட்ட வந்து வாசர் எக்ஸ்ன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் காசு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு டிஆர்எக்ஸ் ட்ரானு வாங்கி உங்களுடைய பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பணும் பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா பெரிய மெத்தட்லாம் கிடையாது ஒரு இமெயிலு பாஸ்வேர்டு அவ்வளோதான் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ண பிற்பாடு அக்செக்ட்னு சொல்லியிருக்கோம் அதை வந்து ஓகே பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு தேவை டிஆர்எக்ஸ் எடுத்து அதை வந்து டெபாசிட் அப்படின்னு சொல்லி இதை எடுத்திங்கன்னா அதில் ஒரு அட்ரஸ் வரும் அதை எடுத்து வாசட் எக்ஸுக்கு அனுப்பி அதில் காயினை அனுப்பி விட்டிங்கன்னா இதுக்கு வந்துடும் பிட்மார்ட்டுக்கு வந்துடும் பிட்மார்ட்டுக்கு வந்த பிற்பாடு நீங்கள் அங்கே விற்றுட்டு யூஎஸ்சி பேரில் விற்று அதை வந்து ஷேப் மூணு காயினாக போயிட்டு மார்க்கெட்டில் போய் பை பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ வீடியோவாக போட்டால் இப்படி போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து காயின் எடுத்துகிட்டு வந்துடணும் பசரக்ஸில் இருந்து ஏதாவது ஒரு காயினாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் விற்றுட்டு யூஎஸ்டியாக வச்சுருக்கணும் யூஎஸ்டியாக வச்சுருந்து மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சேஃப் மூன் யூஎஸ்டின்னு சொல்லி பேர் இருக்கும் அதை ஓகே பண்ணிங்கன்னா பைக் கொடுத்து அது வந்து மா லிமிட் இருக்கும் லிமிட் ஆர்டர்னு சொல்லியிருக்கோம் அதை மாற்றி மார்க்கெட் ஆர்டரில் வச்சு பைன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நூறு சதவீதம் சொல்லி கீழே காட்டும் அதை நூறு சதவீதம் சொல்லி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பை ஆகிடும் ஒன்று வாங்கும்போது அதிக தொகை தான் இதில் வாங்குற மாதிரி இருக்குது விற்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் சர்வீஸ் மாதிரி அதில் போகுது இப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் பத்து பர்சன்டேஜ் இப்போ ஒரு லட்ச ரூபா போயிடும் அதாவது விற்கும்போது நல்லா கெடுக்கோங்க வாங்கும்போது நம்ம பத்து லட்ச தான் கொடுத்து வாங்கணும் ஆனால் விற்கும்போது நமக்கு ஒம்பது லட்சம் ரூபா தான் கிடைக்கும் ரேட்டு ஏறி போச்சு நான் சொல்கிறேன் ரேட்டு ஏறுனாலும் ஏறுனா ஏறலனாலும் நாம் விற்கும் போது நம்மக்கிட்ட ஒரு காயினை விற்கும்போது பத்து பர்சன்டேஜ் வந்து சர்வீஸ் போவோம் அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து விட்ராவல் ஆப்ஷன் அதாவது நம்ம வந்து காயினை வாங்கலாம் விற்கலாம் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணலாம் ஆனால் விட்ரா பண்ணுறது விட்ரா பண்ணி அந்த கா அந்த காசை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த ஆப்ஷனை வந்து நீ எனவல் பண்ணலை இன்றைக்கி எனபிள் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து எனபிள் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து இதிலே வாங்கிக்கலாம் பை பண்ணிக்கலாம் ட்ரேட் பண்ணிக்கலாம் காசை வந்து அதுக்கு படி உங்களுக்கு வேறு எதுக்கு எடுத்து போனால் எடுத்துகிட்டு போய்க்கலாம் சரிங்களா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக ஷார்ட்டாக சொல்லிட்டேன் தெளிவான விளக்கம் இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு என்னால் கொடுக்க முடியலை இன்னும் வந்து உங்களுக்கு தெளிவாக அதாவது உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமண்டில் கேளுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எப்படின்னா தனியாக பர்சனலாக வந்து கைட் பண்ணுறேன் பிரச்சனை கிடையாது என்னால் முடிஞ்ச உதவி நான் வந்து என்னால் ஒருத்தர் நல்லா இருந்தால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் இப்போ இருக்கிற இப்போ கொஞ்ச காலத்துக்கு மட்டும் இப்படி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுவேன் நம்ம டீமு பெருசாக வளர்ந்த பிற்பாடு நம்ம டீமில் இருக்கிற நம்பர் நண்பர்கள்ட்டே அவங்கள்ட்டையும் ஒரு உதவி கேட்டால் கண்டிப்பாக அவங்களும் உதவி பண்ணுவேன் டீம் வளர்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து நானும் உதவி நான் உதவி பண்ணுவேன் அதனால் வந்து நீங்கள் வருத்தப்பட வேணாம் யார் அவருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து கமானில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன் அடுத்தது இன்னொரு ரெண்டு விஷயம் சொல்லிவிட்டால் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய வீடியோவில் பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து ஜீரோ எப்படி எனக்கு கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்னு கேட்டிருந்தார் அவருக்கும் இதில் பதில் சொல்லிடுறேன் எப்படின்னா முதல்ல ஜீரோவுக்கு மதிப்பு இல்லை அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது ஜீரோவை தாண்டி ஜீரோவை விட்டுடுங்க ஒரு ஜீரோ புள்ளி அதுக்கு அடுத்தது எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் வாங்குகிற காயின் வந்து ஐஎன்ஆரில் இருக்கா யூஎஸ்டியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ யுஎஸ்டியில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 அஞ்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாலு ஜீரோ அஞ்சு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க யூஎஸ்டியில் இருந்துச்சுன்னா யூஎஸ்டியில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு குரூமில் சர்ச் பண்ணுங்கள் எவ்வளோ ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ 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 அஞ்சு யுஎஸ்டி இன் ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டாச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு வரும் அப்போ அதுக்கு எவ்வளோ இந்தியன் மதிப்பு எவ்வளோன்னு வரும் அந்த மதிப்பு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பெருக்கணுமோ அது எவ்வளோ உங்களுக்கு காயின் தேவையோ இப்போ எவ்வளோ காயின் தேவையோ அந்த காயினை வந்து பார்த்து பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தொகை வருன்றத பார்த்துக்கலாம் இதுதான் வந்து ப்ராசஸ் இதை ஒரு நண்பர் கேட்டிருக்காரு அவருக்கு புரியலன்னு சொல்லி பிரச்சனை இல்லை புரியாதத சொல்லிக் கொடுக்கறதான் நல்லது நம்ம சேனல்லே சொல்லியிருப்போம் இருந்தால் அள்ளி கொடுக்கணும் இல்லைன்னா சொல்லியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அள்ளி பணத்தை கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லை ஆனால் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத வழியை நான் சொல்லி கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச உதவியாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு வந்து அப்போவும் தெரியல அப்படின்னாலும் கமலில் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் அவர் பார்ப்பாரான்னு தெரியல ஆனால் அவர் சொல்லி சப்போஸ் கமனில் கேட்டால் கூட நண்பருடைய நண்பர் வந்து யாராவது இருந்தீங்கன்னா கூட அவருக்கு வந்து கமனில் வந்து ரீப்ளே பண்ணுங்கள் நான் தான் ரீப்ளே பண்ணணும்னு கிடையாது நம்ம ஒரு டீம் மாதிரி தான் நம்ம குரூப்பில் யார் வேணாலும் அதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து கைட் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது நல்லதாக யார் வேணாலும் விதைக்கலாம் இவங்க தான் விதைக்கணும்னு கிடையாது நல்லதை யார் விதைச்சாலும் கண்டிப்பாக முளையும் சரிங்களா வீடியோ ரொம்ப பெருசாக போச்சு சிரமத்துக்கு மன்னிக்கவும் ஓகே இந்த கருத்துலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது அடுத்த வீடியோவில் இன்றைக்கி ரெண்டு வீடியோ போட்டலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அடுத்தது என்ன வீடியோன்னா அந்த வீடியோவை போட்டுருவோன்னு ஒரு ஒரு மூணு மணி நேரத்தில் அந்த வீடியோ போட்டிருவோன்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின் ஃபீச்சரில் எவ்வளோ போகும் அப்படின்றத பற்றியும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்து அந்த காயினுடைய ஒரு அளவுக்கு கணிச்சு அதையும் வந்து தெளிவாக ஒரு விளக்கமாக வீடியோ விளக்கு மாதிரி வீடியோ கொடுத்து கண்டிப்பாக போட்டுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் பட்டன் ஆல் ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் கொஞ்சம் நம்ம பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் அத்தனை வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் எங்களுடைய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோ கீழே வந்து டெலிகிராம் இருக்குது சிக்னல் ஆப் இருக்குது வாட்ஸ்அப் வந்து அது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக வாட்ஸ்அப் அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது சிக்னல் ஆப் இருக்குது டெலிகிராம் குரூப் இருக்குது இதில் ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை தருவேன் ஓகே இருந்தால் அள்ளிக்கொடு இல்லையால் மற்றவர்கள் சொல்லி கொடு மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்